ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொங்கு ஃபுட்டி கிளப்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பனானா பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த டைப் ஆஃப் வாழைப்பழம் வேணா எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா கூட 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கூட 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். ஸ்டவ் மீடியம் ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல இருந்தா சீக்கிரம் கருகிடும். இப்போ நம்ம பால்ஸ் போட்றலாம். நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோ ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துறலாம். இதோ நம்மளோட சுவையான பனானா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொங்கு ஃபுட்டி கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.